ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, விவோ அசிஸ்டன்ட் ஜாபுக்கு என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்டர்வியூ டைப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஆல் டிக்கெட் இருக்கிற டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் agaram.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இந்த ரெண்டுத்தையும் என்டர் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆல் டிக்கெட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆல் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல் டிக்கெட்டில் என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டெப்பு ஒரு 6 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாசிதல் திறன் மற்றும் நேர்காணலுக்கு அவங்க சொல்லியிருக்க டைம்லேருந்து ஒரு பிஃபோராகவே ஒரு 1 ஹவர் இல்லை ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் வரும்போது இந்த உங்களுடைய இன்டர்வியூ கால் லெட்டரை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அலைபேசி, புத்தகம், கைப்பை, ஸோ இது தவிர எதுவுமே நீங்கள் வந்து இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி இத்தேர்வுக்கு வரும்போது அசல் சான்றிதழ் மற்றும் ஓட்டுநர் உரிமம் ஆகியவை தவறாமல் கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். அதேமாரி டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் வந்து மஸ்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ஆல் டிக்கெட்டில் அதேமாரி என்ன டைம் என்ன டேட்டு அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுடைய ஆல் டிக்கெட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்வியூ கால் லெட்டர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுடைய இன்டர்வியூ கால் லெட்டரை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் டென்த்துக்கு அப்ளை டென்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டென்த்து சர்டிஃபிகேட் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசி அண்ட் ஒரிஜினல் மார்க் ஷீட், அந்தமாரி அதேமாரி ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிசி அண்ட் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த போஸ்டிங் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்டிங் எல்லாமே அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்சி, பிசி அப்படின்னு சொல்லி, ஓசி அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துன்னு போகிறது ரொம்பவே பெட்டர். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா 4வது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, முன்னுரிமை சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னுரிமை யார் இருக்குன்னா எல்லாருக்குமே வராது. ஆதரவத்த விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், எக்ஸர்விஸ்மேன், ஸோ இவங்க 3 பேரும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு டைப் ஆஃப் லிஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இந்தமாரி முன்னுரிமை இருக்கவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, அதேமாரி பிஎஸ்டிஎம் கூட உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அது முன்னுரிமை லிஸ்ட்டில் வரும். ஸோ அதனால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் ரிலேட்டடான ஆதரவத்த விதவைகள் அப்படின்னா ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எக்ஸர்விஸ்மேன்னா அதுக்கு ரிலேட்டடான சர்வீஸ் எல்லாத்தையும் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அது இருந்தால் தான் உங்களை கன்சல்ட் பண்ணுவாங்க, இல்லைனா நார்மல் பர்சனாக தான் கன்சல்ட் பண்ணுவாங்க. 6வது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, 5வது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்ட தெரியணும், இல்லைனா கார் இல்லைனா பைக் ஓட்ட தெரியணும் கண்டிப்பாக. ஸோ அது வந்து ஸ்கில் டெஸ்ட்டு மாரி வைப்பாங்க உங்களுக்கு. அதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக எதனா ஒரு வண்டி ஓட்டி காட்டணும். அதேமாரி உங்களுக்கு வந்து அதுக்கான லைசன்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ லைசன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் வந்து எல்எல்ஆரை வச்சும் வச்சுருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னா அது வந்து ஒரிஜினல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நேட்டிவிட்டி மீன்ஸ் உங்களுடைய நீங்கள் அந்த ஊரில் தான் பிறந்தீங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அது இருந்தாலும். ஸோ நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக, ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி கூட நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக வந்து காமிச்சிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஸோ பேன் கார்டு அதுமாரி அந்தமாரி ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து ஷோ பண்ணி காட்டலாம். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா என்ஓசி சர்டிஃபிகேட், ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிலீவ் ஆன அந்த என்ஓசி சர்டிஃபிகேட்டை வந்து கண்டிப்பாக காட்டணும். ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதேமாரி தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கேட்டிருக்காங்க. அதேமாரி ஏ ஃபோர் ஷீட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 A4 ஷீட் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஒரு எதனா எதனா ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லி உங்களை வந்து எழுத சொன்னாலும் எழுத சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அங்கே வந்து சுய. ஸோ அதனால் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, 2
ஏஃபோர் ஷீட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஒரிஜினல்ஸ் எல்லாமே ஒரு ரெண்டு செட் காப்பி வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அதுவும் செல்ஃப் அட்ரஸ்டட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ எக்ஸாம் வந்து இன்டர்வியூ டைப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து ஓரலாக இந்த இதில் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எடுத்த உடனே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு வந்து ஃபைனல் மார்க் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட், உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன், உங்களுடைய ரீடிங் ஸ்கில்ஸ், நெக்ஸ்ட் உங்களுடைய நேட்டிவிட்டி இதெல்லாத்தையும் செக் பண்ணி தான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய எஜுகேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9வது மார்க் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா 5 மதிப்பெண். 12வது வகுப்பு டிப்ளமோ ஐடிஐ இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 7 மார்க். நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10 மார்க். ஸோ உங்களுக்கு வந்து ஃபைனலாக எல்லாமே இது எல்லாமே படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10 மார்க். ஸோ உங்களுக்கு அதுமாரி கொடுப்பாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட், உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 மார்க்கு. இருசக்கன அதாவது பைக் ஓட்ட தெரியுது அப்படின்னா வித் லைசன்ஸோடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 மார்க்கு. கார் ஓட்ட தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 மார்க்கு. ஸோ உங்களுக்கு வந்து கார் ஓட்ட தெரியுது, உங்களுக்கு வந்து லைசன்ஸில் வந்து அதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ 4-wheeler அப்படின்னு சொல்லி ஆட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து 10 மார்க்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கும் திறனுக்கான எழுத்துத் தேர்வு உங்களுக்கு வந்து 10 மார்க்கு. ஸோ அது வந்து இனிமேட்டு தான் உங்களுக்கு நடக்கும். ரிட்டன் எக்ஸாம் வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் வந்து நீங்கள் எலிஜிபிளான கேண்டிடேட்ஸுக்கு தான் நீங்கள் வந்து இதில் வந்து இன்டர்வியூக்கு உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஃபைனலாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிறப்பு சான்றிதழ் மற்றும் தற்போதைய முகவரியிடம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ, எந்த தாலுக்காவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தாலுக்காவில் தான் நீங்கள் பிறந்து வளர்ந்துருக்கணும். ஸோ வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான மதிப்பெண் பார்த்திங்க அப்படின்னா 25 மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு தாலுக்காவில் இருக்கீங்க அப்படின்னாலும் அது கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி மார்க்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் பிறந்து ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த தாலுக்காலே நீங்கள் பிறந்து வளர்ந்து அதே தாலுக்காவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மார்க். ஸோ அதுமாரி உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஸ்பிட் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 85 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா 15 மார்க்ஸு தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூக்காக நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாது. ஸோ ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் மற்ற இதில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 பேர் வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ 3 பேரும் உங்களுக்கான மார்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா 10 மார்க்கு 15 மார்க்னா ஸோ அந்த 3 உங்களுக்கு வந்து 3 டிவைட் பண்ணி தான் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு மார்க் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து 10 மார்க் கொடுக்குறாரு அப்படின்னா இன்னொருத்தரும் 10 மார்க் கொடுக்குறாரு, 3வதும் 10 மார்க் கொடுக்குறாரு அப்படின்னா 30 டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து 10 மார்க் அப்படின்றத கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த இன்டர்வியூ ப்ரொசீஜர். ஸோ இதை வந்து நீங்கள் இதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பார்த்தோம். முக்கியமாக நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், டிரைவிங் லைசன்ஸ், ஸோ உங்களுடைய ஆல் டிக்கெட். ஸோ இது 3 நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள். லியோடெக் சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.